மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலேயே அவர்களுடைய உம்மத்தினர்கள் அதாவது பனீ இஸ்ரவேல்கள் எப்படியெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தினார்கள் கேவலப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனவேதனைக்கும் சில சேரவங்களில் அன்னாருடைய சாபத்துக்கும் கூட ஆளானார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் கடந்த நாட்களிலே விரிவாக பார்த்தோம். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தான பிறகு பனீ இஸ்ரவேலுக்கு மத்தியிலே ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யூஷா என்ற நபியை அல்லாஹ் அனுப்பினான். யூஷா யாருன்னு நேற்று இதனை சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போகும்போது கூட துணைக்கு போறாங்க இல்லையா, அல்லாஹ் சொல்றான் அவர் தன்னுடைய ஒரு வாலிபரை அழைத்து சென்றார் சொல்லி, அந்த வாலிபர் வந்து யூஷா அலைஹிஸ்ஸலாம். அப்ப யூஷா என்ற நபியை அல்லாஹ் அனுப்பி அவங்க பின்னர் நபியாக்குன்னு சொன்னேன், அந்த நபியை அல்லாஹ் வாழ வச்சு அவங்களும் மக்கள் மத்தியில் அந்த பனீ இஸ்ரவேல் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க, திருத்தி பார்த்தாங்க, திருந்துற மாதிரி இல்லை. அதற்கு பிறகு ஷிர்கில் என்று சொல்லக்கூடிய நபியை அல்லாஹ் அனுப்பி வச்சான். இந்த நபியும் மக்களுக்கு மத்தியில் இருந்து அவங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க, அங்கேயும் அந்த பிரச்சாரம் ஈடுபடல. அப்புறம் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இல்யாஸ் நபி அல்லாஹ் அனுப்பி வச்சான். அதுக்கப்புறம் அல் யசா, அல் யசா என்று சொல்லக்கூடிய நபி அல்லாஹ் அனுப்பி வச்சான். அப்புறம் ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்ல நபி அனுப்பி வச்சான். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து நபிமார்களை அந்த பனீ இஸ்ரவேல் மத்தியில் அனுப்பிட்டே இருந்தான். ஆனால் அந்த பனீ இஸ்ரவேல்கள் அந்த நபிமார்களுடைய வருகை அதிகமாக அதிகமாக அவங்களுடைய ஈமானம் தக்குவாவும் அதிகரிப்பதற்கு பதிலாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அந்த முரண்பாடும் அல்லாவுக்கு மாற்றமா நடக்கிறதும் அல்லாவை எதிர்த்து நடக்கிறதும் இதுதான் அதிகமாச்சு. இதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்பட்டு என்ன சொன்னாண்டா, அவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள், எத்தனை நபிமார்கள் அனுப்பியோ இவன் திருத மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுத்து போய் தன்னுடைய சாபத்தை அந்த சமுதாயத்தின் மீது இறக்கினான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஷம்வீல் என்ற ஒரு நபி, நான் இப்ப சொன்னேன் அந்த பனி இஸ்ரவேலுக்கு மத்தியில் அனுப்பப்பட்ட நபிமார்களே ஒரு நபி ஷம்வீல் என்று சொல்லக்கூடிய அவங்கள வந்து ஷம்ஊன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் உண்டு. அவங்க ரெண்டு பேரும் உண்டு, ஷம்வீல் அவங்களோட ஒரிஜினல் பேரு, ஷம்ஊன் அப்படிங்கிற பேரும் உண்டும். நம்ம அவங்க சம்மூன் சம்மூன் பேரு எங்களுக்கு பிடிச்சீங்களா, சில பேர் சம்மூன் பேர் வைப்பாங்க, சம்மூன் அப்படின்னா ஷம்ஊன் அவங்களோட ஒரிஜினல் பேரு, அதாவது பட்ட பேரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதை பத்தி ஒரு சின்ன வரலாறு சொல்லப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல இந்த பனீ இஸ்ரவேல் இப்படி ரொம்ப ஓவரா அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடந்ததுனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா, அவங்க மேல தன்னுடைய கௌரவம் தன்னுடைய கோபத்தை அல்லாஹ் ஒரே இறக்கிட்டான். எனக்கு என்ன பண்ணிட்டானா, உருப்படைய மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கி ஒரு நீண்ட காலத்துக்கு அவங்களுக்கு மத்தியில் நபிமார்கள் வருவதை அல்லாஹ் நிறுத்தினான். ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு அவங்களுக்கு மத்தியில் நபிமார்கள் அனுப்புறதையும் நபிமார்கள் வந்து பிரச்சாரம் பண்றதையும் அல்லாஹ் நிறுத்தினான். நிறுத்தின பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த பனீ இஸ்ரவேல்கள் பூமியில் அவங்களுக்குன்னு ஒரு உருப்படியான இடம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் அவர் வாழ்ந்தார்கள் அங்கெங்கெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டார்கள், எங்க அங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுமை அளிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், சமீபத்திய இன்றைய நூற்றாண்டு வரை, அன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்றைய நூற்றாண்டு வரை ஜெர்மனியில் உள்ள ஹிட்லரினால் யூதர்கள் என்ன பண்ணாங்க, 10,000-க்கு மேற்பட்ட யூதர்கள் வெட்டிக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப அந்த மாதிரி ஆளாளுக்கு எங்க பார்த்தாலும் யூதர்களுக்கு அடி உதை, இப்படி அல்லாஹ் ரப்பனா சமுதாயத்தை தன்னுடைய கோபத்திற்குரிய சமுதாயமா ஆகிட்டான். அந்த நேரத்துல தான் அந்த பனீ இஸ்ரவேல்ல ஒரு பெண்மணி, ரொம்ப தக்குவா உள்ள பெண்மணி, அல்லாஹ் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயம் இப்படி மோசமா போச்சு, எவ்வளவு உயர்ந்த சமுதாயம், யாருக்குமே செய்யாத பெரிய நியமத்துகள் அந்த சமுதாயத்துக்கு செஞ்சு, ஆனா இவனும் இப்படி நாசமா போய் கிடக்குறாங்களே, இவங்கள ஒரு நபியை ஒன்று அனுப்பி, யா அல்லாஹ் அனுப்பி என்னுடைய அந்த நபி இந்த மக்களுக்கு மத்திய நல்ல பிரச்சாரம் பண்ணி நல்ல மக்களை வழி நடத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி துஆ செய்றாங்க. அந்த பெண்மணியுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் இந்த ஷம்வீல் என்று சொல்லக்கூடிய நபியை ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய வயிற்றிலே பிறக்க வைக்கிறான். இன்னொரு பட்ட பேர் சொல்லி இந்த ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு மத்தியில் ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய ராஜா ஒண்ணும் கிடையாது, அவங்க ஒரு நபியா இருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் நபியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க உலகத்துல வாழ்ந்த அந்த நேரத்தில் வந்த ஒரு ராஜா பேரு ஜாலூத் அப்படிங்கறது ஒரு ராஜாவை திறந்தான். இந்த ராஜா என்பது கடுமையான கொடுங்கோல் ராஜா, ஏற்கனவே இந்த யூதர்கள் பல வேதனைகள் சோதனை ஆளாகப்பட்டாங்க இல்லையா, இவன் செஞ்ச தப்புனால. அதே மாதிரி இந்த ராஜாக்களும் அந்த ஜாலத்துக்கு ராஜாவும் இந்த யூதர்களை அடிமைப்படுத்தி, பனீ இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி கேவலப்படுத்தி கடுமையான தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பனீ இஸ்ரவேல்லாம் வந்து அப்போதைய அவருடைய நபியான அந்த ஷம்வீல் நபிட்டு முறையிடுறாங்க. என்னன்னு சொன்னா, நபியே இந்த மாதிரி ராஜா பண்ணிட்டு இருக்கான், இந்த ஜாலத்துக்குற ராஜா, அவனுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, நீங்க இப்படி எங்க அநியாயம் பண்றானே, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, நாங்க இப்படியே தான் அழிஞ்சு சாகணுமா அப்படின்னு சொல்லி அந்த நபிட்டு வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த நபி ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க,
அந்த நபிக்கும் அந்த மக்கள் நடந்த உரையாடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கரால சொல்றான். இரண்டாவது சூரால சூரத்துல் பக்கரால 254வது வசனத்துல இருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாருங்க. மலை மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலிருந்து ஒரு கூட்டத்தினர், மின் பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பனி இஸ்ராயில் ஒரு கூட்டத்தினரை நீ நபியை நீர் பார்த்தீரா? அவங்க என்ன பண்ணாங்க? இது காலு லி நபியில் லஹும், தங்களை நபியிடத்தில் வந்து அவர்கள் சொன்னார்கள், எப்படி இபாஸ் லஹனா மலிகன் நுகாதில் ஃபீ சபீலில்லாஹ், நீங்க எங்களுக்கு ஒரு தலைவர் ஏற்படுத்தி கொடுங்க. எப்படி ஒரு தலைவர் சொன்னா, நாங்க இந்த தலைவரோடு சேர்ந்து அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ஜாவூத் என்று சொல்லக்கூடிய அரசனை எதிர்த்து போராட வேண்டும். நுகாத்தில் ஃபி சபீலில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறோம், போராடி அந்த ஜாவூத்தை கொல்ல வேண்டும், அதுக்கு எங்களுக்கு ஒரு அமீரை ஏற்படுத்தி கொடுங்க என்று என்ன பண்ணாங்க மக்கள் வந்து, அந்த ஷம்வீர் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற நபிட்ட கேட்டாங்க. அதாவது எங்க நான் ஒரு தலைமையில அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறோம். நல்லா கவனிக்க சகோதரர்களே, இது அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் கடமையாகிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முடிஞ்ச உடனே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா, அவங்க போர்ல கலந்துருக்காங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போர்ல கலந்துருக்காங்களே, வரலாறுலாம் சொல்லிருக்கிறேன். அந்த மாதிரி அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜிஹாது மாதின் இல்லா யௌமில் கியாமா, அநியாயத்தை எதிர்த்து போராடுவது என்பது, அநீதக்காரர்களை எதிர்த்து போராடுவது என்பது அது கியாமத்து நாள் வரை இருக்கும் அப்படின்னு விசாரணை சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் என்ன பண்றாங்க, இந்த ஜாலூத்துங்கிற அரசனை அழிப்பதற்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, நம்ம அவனை எதிர்த்து அல்லாஹ்வுடைய பாதையில போராடணும், நம்ம ஜிஹாத் செய்யணும். அதுக்கு ஒரு தளபதி வேணுமா இல்லையா? ஆளாளுக்கு தனித்தனியா சண்டை போட முடியாதுல்ல, ஒரு தலைமை வேணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தங்கள் நபீட்டர் கேக்குறாங்க. இது காலொலி நபி இல்லாகும், அவர்கள் தங்களுடைய நபீடத்தை கேட்டார்கள், இபாஸ்லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபீ சபீல் இல்லா, எங்களுக்கு தலைவரை தலைமையை ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, அந்த தலைமையின் கீழ் நாங்கள் ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னா இவங்களை பத்தி தெரியும் நபிக்கு, இவன் ஆர்வ கவர்ல கேட்பானோ, அப்புறம் கொடுத்தா அப்புறம் வந்து ஏராளமா முடியாது போயிடுவோம் நபிக்கு தெரியும் இல்லையா? கால நபி கேட்டாங்க, அல் அசைத்து மின் குதிபா அலைக்கும் அல் கித்தால், அப்படி நீங்க வேண்டுகோள் விட்டதற்கு இணங்க, நீங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது அந்த கித்தாலை கடமையாக்கி விட்டால், கித்தால் சொன்னா அல்லாஹ்வுடைய பதிலை போராடுவது, அந்த அல்லாஹ்வுடைய பதிலை போராடக்கூடிய கித்தாலை கடமையாக்கி விட்டால், நீங்க அதுக்கப்புறம் மாற்றம் பண்ணிடுவீங்களா, எங்களால முடியாதுப்பா அப்படின்னு பின் வாங்கிடுவீங்களா என்று அந்த நபி என்ன பண்றாங்க, அந்த சமுதாயத்துல பையத்து வாங்குறாங்க. எப்படி பையத்துல என்னங்க, உறுதிமொழி வாங்குறாங்க. என்ன உறுதிமொழி, நான் அல்லாஹ்வுடைய நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் மீது அந்த கித்தாலை கடமையாக்குவானால், அல்லாவுடைய பாதையில போராடுவதே அல்லா என் மீது விதிப்பானையனால், நான் பின்னாடி பின்வாங்க மாட்டேன், தப்பிச்சு ஓடிட மாட்டேன், புறமுது காட்டி ஓட மாட்டேன் என்று அந்த ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த மக்கள்கிட்ட பனி இஸ்ரவேல்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்குறாங்க. காலம் என்ன சொல்றாங்க, ஹல் அசைத்தும் இன் குதிபா அலைக்கும் கித்தால் அல்லா துக்காத்திலு, நீ அல்லாஹ்வுடைய பாதையில சண்டை போடாம திரும்பி போயிடுவியா அப்படின்னு கேக்குறாங்க. காலம் மக்கள் சொல்றாங்க, ஒமாலனா அல்லாஹ் நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ் வகத் உக்ரிஜ்னா மின் தியாரினா வ அபனாயினா, எங்களுக்கு என்ன கேடு வந்துச்சாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போராடாம இருக்கிறதுக்கு. என்ன சொன்னா, ஒமாலனா அல்லாஹ் நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் போராடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு போச்சு? ஏன்னு சொன்னா, வகத் உக்ரிஜ்னா மின் தியாரினா, எங்களுடைய வீடுகளிலிருந்து எங்களை வெளியேற்றப்பட்டோம் நாங்கள், வ அபனாயினா, எங்களுடைய பிள்ளைகள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்ப எங்களால இந்த ஜாலத்துக்குற மண்ண பெரிய அராஜகம் பண்ணிருக்கான், பெரிய அநியாயம் பண்ணிருக்கான், கொஞ்சம் ஜாராஜகம் இல்ல, எங்களை ஊரை விட்டு துரத்தணும், எங்களை பிள்ளைகள்லாம் ஊரை விட்டு துரத்தணும், அப்படியே நாங்கள் அநீதம் இழைக்கப்பட்ட நிலையில நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போராடாமல் இருப்பதுக்கு எங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு போச்சு? யாரு கேட்டா, யாருக்கு கேட்டா, அந்த பனி இஸ்ரவேல் கேட்டாங்க. சோழ இதே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரை நம்மளை பார்த்து கேட்கறான், ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரை நம்ம பார்த்து கேட்கறான், வமா லக்கும் லா துகாத்திலுன ஃபீ சபீலில்லாஹ், அதே வார்த்தை அவங்க இல்லையா, அல்லாஹ் நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் போராடாமல் இருப்பதற்கு ஜிஹாத் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு ஏற்படுச்சு கேட்டா பாருங்க, அதே வார்த்தை அல்லாஹ் நம்மள பார்த்து கேக்குறான், ஒமா லக்கு, உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு போச்சு, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் போராடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு போச்சு? எந்த நிலையில, வல் முஸ்தலாஃபீன மின ரிஜாலி, பலஹீனமான ஆண்கள், வல் வில்தானி, பலஹீனமான பச்சிளம் குழந்தைகள், வல் நிசாயி, அப்பாவி பெண்கள், இவர்கள் எல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டு, அநீதம் இழைக்கப்பட்டு, பலகீனமான ஆண்கள் அநீதம் இழைக்கப்படுறாங்க, அப்பாவி பெண்கள் அநீதம் இழைக்கப்படுறாங்க, பச்சிளம் குழந்தைகள் அநீதம் இழைக்கப்படுறாங்க, இப்படி எல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டோம். கடைசியில் அவங்க மனசு நொந்து போய் சொல்றாங்க, ரப்பனா, எங்கள் ரட்சகனே, அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹி அல்கரியத்தி வாலிமி அவர்களா, அங்க பனி இஸ்ரவேல் என்ன பண்ணுனா, உஹ்ரிஜ்னா மின் தியாரினா, எங்களுடைய வீட்டிலிருந்து நாங்கள் வெளியாக்கப்பட்டோம், எங்களுடைய ஊரை விட்டு விரட்டப்பட்டோம். அப்ப விரட்டது யாரு, விரட்டது யாரு, அந்த ஜாலூத்துங்கிற மண்ணை, ஜாலூத்துங்கிற மண்ணை வந்த முஸ்லீம்களை, அந்த பனி இஸ்ரவேலை ஊரை விட்டு விரட்டுறான்.
அப்போ அங்க விரட்டப்படுறதே பனி இஸ்ரவேலர்கள் விரட்டியது யார் அப்படின்னு சொன்னா அந்த ஜாலத்துங்கிற மன்னன். ஆனா இங்க முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்களா, இப்படி பலகீனமான பெண்களோ பலகீனமான ஆண்களோ பச்சிளம் குழந்தைகளோ அப்பாவி பெண்களோ ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதியில் கரியத்தில் லாலிமி ஆளுகா, இந்த அநியாயக்காரர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஊரை விட்டு யாரெல்லாம் எங்களை நீ வெளியாக்கிடு, அங்கேயாவது ராஜா வெளியாக்கலாம், அவன் தான் ஊரோடு துரத்தலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களே மனசு நொந்து வேதனைப்படுறாங்க, யாருலாம் எங்களை ஊரை விட்டு எங்களை வெளியாக்கிடு என்று கேட்கும் நிலையில், என்று எங்கெல்லாம் அப்பாய் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு அநீதம் அளிக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த அநியாயக்கார ஊர்ல எங்களை வாழ வச்சிடாது, இந்த அநியாயக்கார ஊரை விட்டு எங்களை வெளியாக்கிடு என்று வேதனைப்பட்டு கேட்கிறார்களோ, எங்கெல்லாம் அப்பாய் பலகீனமான ஆண்கள் கொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு கொடூரம் வைக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த ஊரோட்டி எங்களை வெளியாகுது என்று மனம் நொந்து போய் கேட்கிறார்களோ, எங்கெல்லாம் பச்சில குழந்தைகள் அணிய வைக்கப்படுகிறதோ, அப்படிப்பட்ட நிலையிலும் வமாலக்கும் லா துகாத்திலுள்ள ஃபீ சபீல் இல்லா, அல்லாவுடைய பாதையிலே போராடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது, யாரை பார்த்து கேட்கிறான், யாரை பார்த்து கேட்கிறான், நம்மளை பார்த்து கேட்கிறான், முஸ்லீம் தான் யாரோ மூணாவது முஸ்லீம் இல்ல, நம்மளை பார்த்து கேட்கிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட அராஜகங்கள் அநியாயம் நடந்துட்டு இருந்தாங்க, பலகீனமான ஆண்கள் அநியாயமா கொல்லப்படுறாங்களா இல்லையா, பச்சை குழந்தைகள் வாயில பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொளுத்தப்படுறாங்களா இல்லையா, அப்பாவி பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுறாங்களா இல்லையா, எந்த அளவுக்கு பெரிய குடும்பம் தெரியுமாங்க, எந்த அளவுக்கு குடும்பம் தெரியுமா, அந்த குஜராத்துடைய கலவரங்களை பத்தியும் அந்த பெண்கள் அநீதம் அளிக்கப்பட்டதை பத்தியும் பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு வரும்பொழுது நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மானங்கட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் அத பேசுறாரு, இதெல்லாம் இந்தியால 50 வருஷம் நடக்கிற சகஜம் தானே, பப்ளிகா சொன்னார், பத்திரிகைலாம் வந்துச்சு, அந்த பார்லிமெண்ட் விவாதத்தில் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் பேசுறாரு, ஜாதி பெருந்தாண்டது 50 வருஷம் சுதந்திர இந்தியாவில் இதான் நடக்கிற சகஜம் தானே சோதரே, அநியாயக்காரர்களுக்கு இது சகஜம், ஆனால் அநீதம் விளைக்கப்படுபவர்களுக்கு, அநீதம் விளைக்கப்படுபவர்களுக்கு சகஜமாயுது. அப்ப அத்தார் அப்படின் சொல்றான், இப்படிப்பட்ட கொடுங்கோலும் அநியாயம் நடக்கக்கூடிய ஊரிலே அவங்க என்ன பண்றான், யாரா எங்களை இந்த ஊரை விட்டு வெளியாக்குறியா என்று கேட்கிறாங்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க அல்லாவுடைய பாதையிலே போராடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு அல்லா நம்மளை பார்த்து கேட்கிறான். அதைத்தான் அந்த பனீஸ்ரல் அனைத்து சொன்னாங்க, என்னடே மாலனால அல்லாஹ் முகாத்தில ஃபீ சபீல் இல்லா, எங்களை ஊரை விட்டா வெளியாக்கிறான், எங்களை அகதியில் ஆக்கியிருக்கிறான், சொந்த ஊர்ல எங்களை விரட்டி விட்டுருக்கிறான், இப்படிப்பட்ட அநியாயக்காரனை எதிர்த்து போராடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு என்று அவர்கள் கேட்டார்கள். இதை கேட்ட உடனே அந்த நபி என்ன பண்ணாங்க, சரி அப்ப இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டாங்க, யாழ்லா இவங்களுக்கு வந்து உன்னுடைய பாதையில போராடுவதை கடமையாக்கிடு, கடமையாக்கிடு. ஏன் அங்க பாருங்க, அங்கே நபி துவா செஞ்சு, இங்க நம்ம ரெண்டு சமுதாயத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறோங்க, ரெண்டு சமுதாயத்தையும் கம்பேர் பண்ணி பாக்கிறோம், அங்க நபி துவா செய்யறாங்க, யாழ்லா இந்த மக்களுடைய வேண்டுகோள் கிணங்க நீ உங்களுக்காண்டி என்ன பண்ணிடு, ஜிஹாதை கடமையாக்கிடு அப்படின்னு நபி துவா செஞ்சு அதுக்கு பிறகு அல்லாஹ் கடமையாக்குறான். ஆனா நம்மளை பார்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து குத்திபா அலைக்குமுல் கித்தால் வஹுவ குருஹுன் லக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு விருப்பாக இருந்த நிலையிலே அங்க அவன் விருப்பப்பட்டு கேட்கறான், யாரு பனி இஸ்ராயல் அங்க விருப்பப்பட்டு கேட்கறாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு கித்தால கடமையாக்கு, போராடுறது கடமையாக்கு, ஜிஹாத கடமையாக்கு, நாங்களுடைய பாதையில போராடுறோம் என்று அங்கே விருப்பப்பட்டு கேட்கிறார். ஆனா இங்க அப்படிலாம் நம்ம என்ன சொல்றான், குத்திபா அலைக்கும் கித்தால் ஒவ்வொரு குருகுலக்கோ, உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் நிலையில் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது கடமையாக்கப்பட்டு விட்டது. அப்ப சகோதரர்கள் இங்க நல்லா கவனிக்கணும், அங்கேயாவது அவனா விரும்பி தான் கேட்கறான், எல்லாரும் குடு குடுன்னு சொல்லி. ஆனா இங்க அல்லாஹ் சொல்லிட்டான், நீ விருப்பப்பட்டாலும் சரி வெறுத்தாலும் சரி நீ செஞ்சுட்டா ஆகணும், கடமையாக்கிட்டேன். ஏன், நீ நபி ஆகுது சமானுடைய உம்மத்து, கடைசி நபியுடைய உம்மத்து, கியாமத்தினால் வரை இந்த அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது என்பதும் அதற்காக தங்களுடைய உயிரை மாய்ப்பது என்பதும் இது உலகத்தில் நடைமுறையில் இருந்தால்தான் உலகத்தின் மிகப்பெரிய எதிரியாகிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய எதிரியாகிய கியாமத்தினால் இறுதியில் வரக்கூடிய அந்த தஜ்ஜால் அல்லாஹ்வுடைய பாதையில போராடி கொல்லப்படுவார். இப்பவே நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறத மறந்துட்டீங்க, நம்ம தஜ்ஜால கொடுத்து ஒரு சக்தி இருக்காது, ட்ரைனிங் இருக்காதுல்ல, ஒரு ட்ரைனிங் இருந்ததே இருக்கணும்ல, ஒரு பயிற்சி இருக்கணும்ல, நீங்க கொல்ல முடியும். நேற்று கூட சொன்னோம்ல, முசாலிஃபன் அல்லாஹ் கேக்குறான், யாரெல்லாம் உன் நீ கொடுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாத்திய உலகத்தில் கடைசி எதிரி தஜ்ஜாலை கொலை செய்யக்கூடிய கூட்டம் வரும், ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்து என்னுடைய உம்மத்து ஆகும், என்ன சொன்னா, அதான் என்ன சொன்னா, உங்களுக்கு இல்லங்க அது கடைசி காலத்து நபியுடைய உம்மத்துக்கு அப்படின்னா, இதை கேட்டது முசாலிஃபன் பண்ணாங்க, யாரெல்லாம் அப்படின்னா அந்த நபியுடைய உம்மத்துல என்ன சேர்த்து அப்படின்னாங்க. அப்ப சார் எதுக்காக சொன்னா, ரப்பல் ஆலமீன் இங்கே நம்மீது நான் வெறுத்த நிலையில் நம்மை ஜிஹாதை கடமையாக்கி இருப்பதாக, கித்தாலை கடமையாக்கி இருப்பதாக, அல்லாஹ்வுடைய பாதையில நம்முடைய உயிர் உடலின் கடைசி உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் வரை அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவதை கடமையாக்கி இருப்பதாக ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்றான். கயர் அந்த மக்கள் கேட்கிறாங்க, ஃபலம்மா குதிபா அலைஹிமுல் கித்தால், அவன்தான் கேட்டான், நவியே எங்கிட்ட அல்லாஹ் கேளுங்க எங்களுக்கு வந்து அல்லாஹ் கடமையாக்கட்டும் கடமையாக்கணும் தான், ஆனா ஃபலம்மா குதிபா அலைஹிமுல் கித்தால், அவர்கள் மீது எப்பொழுது கித்தாலை கடமையாக்கப்பட்டதோ, என்னங்க, பலம்மா குத்திபா அலைமுல் கித்தாலோ,
அவர்கள் மீது எப்பொழுது கித்தாலை கடமையாக்கப்பட்டதோ அவ என்ன பண்ணா தவல்லோ இல்லா கலீல மின்ஹும் ரொம்ப சொற்பமான பேரை தவிர மற்ற எல்லாமே விட்டு ஓடி போயிட்டான். கேட்டான் அல்லாஹ் எங்களை கடமையாக்கினா இப்பவே போய் அப்படியே போய் சண்டை போட்டு வந்தார் அப்படின்னு. ஆனா எப்ப அவருக்கு கடமையாக்கப்பட்டுச்சோ என்ன பண்ணிட்டான் நம்மளால முடியாதுப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்ட்டான். இதெல்லாம் அந்த காலத்துல முடிய மாத்திர ஏதோ வியாபாரம் பண்ண சொல்றீங்க ஓகே வியாபாரம் பண்றோம் ஏதோ தொழுவு சொல்றீங்க இதை அல்லாமல் இறக்கப்பட்டு தொழுகிறோம் அல்லாமல் இறக்கப்பட்டு இதை விட்டு போட்டு நீங்க பாருங்க போராடணும் இதாடணும் இதெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முடிஞ்சு போச்சு நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க இதே மாதிரி பனி இஸ்ரவேல் சொன்னா அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னுடைய உம்மத்திலே ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத் எந்த அளவுக்கு என்றால் பனி இஸ்ரவேல் செய்த அத்தனை காரியத்தை உம்மத் செய்வார்கள் நவுது பில்லா பனி இஸ்ரவேல் செஞ்ச அத்தனை காரியத்தை உம்மத்தில் செய்வார்கள் அவன் அல்லாஹ்வை போய் போராடுற மறுத்தானா இங்கே நாலு பேர் மறுப்பான் அதெல்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்ல அங்க நாலு பேர் கோல இருந்தானா இங்கே நாலு பேர் கோல இருப்பான் அங்க நாலு பேர் முனாஃபிக் இருந்தானா இங்கே நாலு பேர் முனாஃபிக் இருப்பான் எந்த அளவுக்கு என்றால் ஹதுவன் நாலி பின்னால் நபிஸ்லாம் செஞ்சாங்க ஹதுவன் நாலி பின்னால் ரெண்டு செருப்பு வலது கால செருப்பு இடது கால செருப்பியும் அப்படியே ஒட்டி வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் முன்னு பேர் மரணம் இருக்குமா எப்படி இருக்கும் கரெக்டா இருக்கும் பாருங்க நூல் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி என்னுடைய சமுதாயம் பனீஸ்ரால ஒத்து நடப்பான் என்னுடைய உம்மத்தில் ஒரு முயற்சி அதுக்காண்டி உடலை சுருக்கிட்டு பொந்துக்குள்ள கஷ்டங்க எவ்வளவு சிரமம் என்றால் ஒரு மூதேவி பனி இஸ்ரவேல ஒரு மூதேவி தன்னை பெற்ற தாயிடத்தில் விபச்சாரம் செய்தால் என்னுடைய உம்மத்தில் ஒரு மூதேவி அந்த மாதிரி வருவான் நல்லா பாதுகாக்கிற சகோதரர்களே இன்னைக்கு நம்ம அறியாமலேயே நம்ம எத்தனையோ விஷயங்களை யூதர்களுக்கு ஒத்து செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம அறியாமலே எத்தனையோ காரியங்கள் யூதர்களை ஒத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் யூதர்களுடைய நடைமுறை நிறைய நம்மகிட்ட வந்துருச்சு பெருமானா சல்லல்லாஹு படிச்சு படிச்சு சொன்னாங்க இதுதான் காலிஃபுல் யஹூத வ நஸாரா யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் மாற்றம் செய்யுங்கள் மாற்றம் செய்யுங்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் யூதர்கள் என்ன செய்யறாங்க நேர் மாற்றமாளிகை நடங்க எந்த அளவுக்கு என்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்பொழுது பாக்குறாங்க யூதர்கள் எல்லாம் ஆஷ்ரா நான் முஹர்ரம் பத்தனி நோம்பு பிடிக்கிறாங்க நோம்பு பிடி நல்ல இபாதத்தனங்க ரசூலுல்லாஹி கேக்குற ஏமா நோம்பு பிடிக்கிறீங்க எங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌன் என்ன நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னாங்க உடனே ரசூலுல்லாஹி செஞ்சாங்க நானு அஹக்கபு மூசா மின்கும் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பின்பற்றல்ல எங்களுக்கு அதிகமான உரிமை இருந்து ரசூலுல்லாஹி செஞ்சாங்க நீங்க பத்தாவது நாள் நோம்பு வைங்க ஆனா யூதர் வைக்கிற மாதிரி வைக்காதீங்க ஒன்பது பத்து சேர்த்து வைங்க அப்படின்னாங்க அது சின்ன விஷயம் பத்தாவது நாள் நோம்பு வைக்கிற விஷயம் அதுல ரசூலுல்லாஹி பண்றாங்க மாற்றம் பண்ணுங்க யூதர்களுக்கு மாற்றம் பண்ணுங்க என்ன மாற்றம் ஒன்பதாவது நாள் சேர்த்து வைங்க யூதர்கள் பத்தாவது நாள் மட்டும் வைக்கலாம் நீங்க ஒன்பதாவது நாள் சேர்த்து வைங்க எதுக்கு சொன்ன சகோதரே இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் என்பது அவ்வளவு மோசமான கலாச்சாரம் என்பதுமானாக ஏனென்றால் இத்தகது குபூர் அன்பியாகி மசாஜிதா தங்களுடைய நபிமாருடைய கபர்கள் எல்லாம் சஜிதா செய்விடமா ஆக்கிவிட்டார்கள் இந்த கபர் வழக்கத்தை முதல் முதல் ஆரம்பிச்சு வச்சு யாரு யூதர்கள் அல்லாவே சஜிதா செய்வதற்கு பதிலாக தங்களது நபிமாருடைய கபர்கள் எல்லாம் சஜிதா செய்விடமா ஆக்கிவிட்டார்கள் இந்த யூதர்களை கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக சோ எதுக்காண்டி சொல்றா ரொம்ப கவனமா இருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் கொடுத்திருக்கான் நமக்கு ஒரு கல்ச்சரல் கொடுத்திருக்கான் எம்பெருமா சல்லல்லாஹு உமத்துக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுத்தான் அந்த சிறப்பம்சத்தையும் அந்த கலாச்சாரத்தையும் அந்த தனித்தன்மையையும் நம்ம எந்த விதத்தில் இழந்துடக்கூடாது ஆனால் யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை நம்ம ஒருபோதும் ஆளாயிடக்கூடாது அதனால அல்லாஹ் சொல்றான் நீங்க நம்மளால அல்லாஹ் பாதையில போராட முடியுமா முடியாதா அது அடுத்த பிரச்சனை போராட முடியுமா முடியும் சொல்றவங்க இருப்பாங்க முடியாது சொல்ல அது அடுத்த பிரச்சனை அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்காது எப்படின்னு பாத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு யூதர்கள் சில பேர் என்ன சொல்லிருக்காண்டா அதான் தேவையில்லைங்க ஜிகாதுல முடிஞ்சு போச்சுங்க அதெல்லாம் தீவிரவாதங்க ஜிகாதுனால தீவிரவாதங்க ஜிகாத பத்தி பேசுறோம் தீவிரவாதிங்க அப்ப அல்லாஹ் தீவிரவாதி ஜிகாத பத்தி பேசுறோம் தீவிரவாதி முதல் தீவிரவாதி யாருங்க அல்லாஹ் அடுத்த தீவிரவாதி யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சகோதரர்களே இந்த யூதர்களை நம்ம பேசக்கூடாது யூதர் என்ன சொல்லியிருந்தா பலம்மா குத்திபா அலைஹிம் அல்கிதால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது கடமையாக்கப்பட்ட பொழுது தவல்லவ் இல்லா கலீல மினஹும் ரொம்ப சொற்பமான மக்களை தவிர மத்த எல்லாருமே புதமுறு காய் போயிட்டான் போன உடனே கால லஹும் நபியுஹும் அவங்க நபி கூப்பிட்டாங்க பாயில நீங்க தானே கேட்டீங்க நான் அவங்க வாக்குறுதியோட வாங்கினப்பா பையத்தோட வாங்கினப்பா நல்லா கடமையா கிட்ட புறமுது கட்டி ஓடக்கூடாதுன்னு சொல்லி
நீ இப்படி பண்ணிக்கலப்பா சரி இருந்தால வா கொஞ்சம் யார் கொஞ்சமா சொற்பமே இருக்கா பாருங்க நீ மட்டும் வா ஏத்து ஜாலத்தை ஏத்து போராடுங்க அப்பமால அல்லாஹ் விடுவா உங்களுக்கு பார்க்கலாம் சொல்லி காரணகம் நபியும் நபி சொன்னாங்க இன்னல்லாஹ் பாசலகம் தாலூக மலிகா நீ கேட்டீங்க ஒரு தலைவர் வேணும் ஒரு அமீர் வேணும் ஒரு ஒரு அரசர் வேணும் அவருடைய தலைவர் போராடணும் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தாலூத் என்று சொல்லக்கூடியவரை உங்களுக்கு தலைவராக நியமித்திருக்கிறான் யார் சொன்னாங்க யாரும் சொன்னது நீங்க அரவர தூக்கத்துல இருக்கீங்களா அந்த சம்பில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நியமிச்சிருக்கிறான் அந்த தலைவரின் தலைமையின் கீழ் என்ன பண்ணுங்க அல்லாஹ்வுடைய பதிலே ஜாலூத் ஏது போராடுங்க அப்படின்றாங்க உடனே காலு இன்னும் கேட்டாங்க யார் இந்த பனி இஸ்ரவேல் கேட்டானுவோ அண்ணா எக்கூடுல அவள் முழுக்கு அலைனா ஓ நானா ஹாக்கபில் முழுக்கி மினு உலம் யோத்த சாத்த மினல் மால் தாலூதா அவர் ஒரு ஏழு இல்லைங்க நீ அவரை போய் எங்களுக்கு அமீரா நியமிக்கிறீங்க அவர் எப்படி எங்களுக்கு பணக்கா எங்களுக்கு அமீரா இருக்க முடியும் நாங்க எவ்வளவு பேர் பணக்காரங்க எவ்வளவு செல்ல செழிப்பா இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஏழு பேர் அமீரா இருக்க முடியுமா இது யாருடைய வார்த்தை பனி இஸ்ரவேலுடைய வார்த்தை யூதருடைய வார்த்தை அதான் ரசூலுல்லாஹி சொல்லுறாங்க உங்களுக்கு நியமிக்கப்படும் அமீர் உங்களுக்கு நியமிக்கப்படும் அமீர் காய்ந்த திராட்சையை போன்ற தலைவுடையவராக இருந்தாலும் கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் உதடுகள் தடித்தவராக இருந்தாலும் பார்ப்பதற்கே ஒரு பெர்சனாலிட்டி இல்லாதவராக இருந்தாலும் நீங்க அவர் கட்டுப்பட்டு நடங்க நபிசுல்லாஹி சொன்னாங்க ஆனா இவன் நினைச்சாவோ எங்களுக்கு அமீரை ஏற்படுத்தி கொடுக்காண்டாங்க அல்லாஹ் உடனே சம்பீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டு சொன்னாங்க உங்களுக்கு தாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியாரை அல்லாஹ் அமீரா நியமிச்சிருக்கான்னு சொன்ன உடனே காலோ அவர்கள் சொன்னார்கள் அண்ணா எக்குள்ள உங்களுக்கு அவர் எப்படி எனக்கு அமீரா இருக்க முடியும் அவரை விட தகுதியா இருக்க முடியும் நானும் ஆக்கப்பில் இருக்கும் அவரை விட அமீரா இருக்கும் நானும் தகுதியானவங்க ஏன்னா அவருக்கு எந்த பண வசதி கிடையாது வசதி வாய்ப்பு இல்ல அப்படிப்பட்டாலும் எங்களை விட அமீரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாலும் கால அப்ப சம்பீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நபி சொல்றாங்க இன்னல்லாஹ் அஸ்தஃபா அலைக்கும் ஜாதஹு ஃபஸ்தம் ஃபில் இல்மி வல் ஜிஸ்மி இந்த பார்ப்பா அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்கு பணம் இருக்கிற அவசியம் இல்ல நல்ல அறிவு இருந்தால் போதும் உடல் பலம் இருந்தால் போதும் நல்ல அறிவும் உடல் பலம் இருந்தால் போதும் நோஞ்சால பிடிச்சி அல்லாஹ் உங்களுக்கு அமீராக்கல ஒரு பலகீனமான ஆள பிடிச்சி அல்லாஹ் அமீராக்கல நல்ல உடல் உடகாத்திரம் திரகாத்திரமான ஆளதான் அல்லாஹ் உங்களுக்கு அமீராக்கிருக்கலாம் அதே மாதிரி போர் தந்திரங்களை தெரிஞ்சு இறையச்சத்தோடு இருக்கிற அடியாரத்தை அவ்வளவு அமீராக்கிருக்கலாம் அதனால நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ட்டாங்க அவனும் கேட்கல சரி என்ன பண்றது என்ன பண்றது சரி ஏதாவது சொல்றாரு போப்போம் அப்படின்னு சொல்லி காலம் நபியும் இன்ன ஆயத்தை முழுக்கிய ஏத்தியக்கும் தாபூத் ஃபீ சகீனத்தும் ரப்பிக்கும் ஓ பக்கையத்தும் இம்மா தர கால் மூசா வாழ் வாரும் தமிழகுல் மலாய்க்கா சொன்னாங்க அதாவது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத்தான நேரத்தில் அவங்களோட கைத்தறி இருந்தது இல்லையா ரொம்ப பிரபலமான கைத்தடி அந்த கைத்தடி இன்னும் சில பொருட்கள் அவங்க பழகி இருந்த பொருட்கள் ஒரு பெட்டிகளை செஞ்சு வச்சாங்க ஒரு பெட்டிகளை செஞ்சு வச்சாங்க அந்த பெட்டி பரம்பரை பரம்பரையா யார்ட்ட இருந்துச்சு இந்த தாலூத்துல இருந்துச்சு அந்த பெட்டி பரம்பரை பரம்பரையான தாலூத்துல இருந்துச்சு அந்த பெட்டியே பனி இஸ்ரவேல்கள் ரொம்ப பயபக்தியா அதை நினைச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து பெட்டி தாபூத் பேர் இருக்கு அந்த தாபூத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து தாபூத் ரொம்ப பயங்கரமான ரொம்ப பதிபக்தியான பெட்டி நடந்தாங்க அதை அந்த நபி சொல்லி காட்டாங்க ஏமா எந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து தாபூத்தை பரம்பரை சொத்துக்களை நீங்கள் ரொம்ப புண்ணியமா நினைக்கிறீங்களோ அந்த புண்ணிய சொத்தை யார்ட்டதான் இருக்குது அந்த தாலூத்துல தான் இருக்குது அதாவது அவர் வருவாரு அவர் வரும்பொழுது அந்த புண்ணிய பெட்டியை யார் சுமந்து வருவார்கள் தமிழ்கள் மலாய்கா மலக்குமார்கள் சுமந்து வருவாங்க அந்த பெட்டியை அப்படிப்பட்ட பவர் பெற்றவர் யார் அந்த தாலூத்து அப்படிப்பட்ட நல்லடியார் அல்லாவுக்கு நெருக்கமானவர் அவரை பத்தியா குறை சொல்றீங்க அவர் பணம் இல்ல வசதி வாய்ப்பு இல்ல அவர் பெரிய செல்வம் தேவையில்னு சொல்றீங்க இதுக்கெல்லாம் செல்வம் தேவையில்லப்பா அல்லாவுடைய பாதையில போராட வேண்டும் என்ற ஈமானம் உறுதியும் தக்குவாவும் உடல் வாக இருந்தா போதுமானது அப்படின்னு சொல்லி அந்த நபி சொல்லி அனுப்புறாங்க அதனால சகோதரர்களே ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய உடலை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு மூமினுடைய கடமை நபிசுல்லா ரஜினாங்க அல் மூமினுல் கவியோ ஹைரும் மினல் மூமினில் வஹீஃபி ஒரு பலகீனமான மூமினை விட உடல் பலகீனமான மூமினை விட பலமான மூமின் அல்லாஹ் இடத்துல ஓப்பானவர் அப்ப என்ன பண்ணுங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணும் ஜிம்முக்கு போகணும் நல்ல உடல் வாங்க வச்சுக்கணும் கட்டு மஸ்தா வச்சுக்கணும் இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதுங்க இதெல்லாம் என்ன நினைக்கிறேன்னா எக்ஸசைஸ் பண்றதா ஜிம் பண்ற அதெல்லாம் சின்ன பசங்க வாலிப பிள்ளைல உட்கார்ந்து போயிட்டு வரோம் நமக்கு நமக்கு வயசாயிப்பு 40 வயசு ஆயிப்போச்சு சுகர் வந்துச்சு பிரஷர் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு இப்படியே போய் சேரவே 40 வயசுல முடிவு பண்ணா கபருக்கு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி அது கபருக்கு எப்ப போக போதா போறோம் இன்ஷா ஒரு நாள் எல்லா நாளும் போதா போறோம் அதுக்காக இப்பவே ரெடி ஆகிறதா அவர்களே அப்ப அதனால சகோதரர்களே அங்க சொல்றாங்க பாருங்க ரப்பல் ஆலமீன் நல்லா குறை சொல்றாங்க பாருங்க அந்த நபி அந்த தலைவர் யாரு அந்த தளபதி யார் தாலூத் அவருக்கு நாம் நல்ல ஜிஸ்ம கொடுத்திருந்தோம் ஜிஸ்மா உடல் வாகு நல்ல உடல் கட்ட கொடுத்திருந்தோம் நல்ல அறிவை கொடுத்திருந்தோம் தக்குவம் கொடுத்திருந்தோம் அல்லாட பாதையில போராடுறது இதோட பெருசா என்ன வேணும் அல்லாஹ் சொல்லிட்டு இன்னஃபி தாலிகல் ஆயத்தலக்கும் மின் கொண்டு மூமினி நீங்கள் உண்மையான மூமினா இருந்தால் இதுல உங்களுக்கு நிறைய அட்டாட்சிகள் இருக்கிறது அப்படின்னா பலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூதி காலை இன்னல்லாஹ் முபத்தலிக்கும் பின் ஆர் உடனே தாலூத் வந்து என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அல்லாட பல போராடுறது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் வரிசையில் நிக்க வச்சாங்க புரட்டு போறாங்க யாரை வெட்டுறதுக்கு யார் யாரோட சண்டைப்படுறதுக்கு அந்த ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரனை வெல்வதற்காக இவங்க அல்லாட பல போராடுறதுக்காக போறாங்க போற வழியில இந்த தாலூத் சொல்றாங்க இன்னெல்லாம் அபுத்தலைக்கும் பி நகரின்
அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுப்பான். இப்போ அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுப்பான். எந்த மாதிரி சோதனைன்னு சொன்னா, நீங்க போற வழியில தாகத்தால கடுமையான நீங்க பாதிக்கப்படுவீங்க. தாகம் ஏற்பட்டு கடுமையா பாதிக்கப்படுவீங்க, கடுமையான தாகம் வரும். அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு அழகான ஆறு ஒன்று ஓடும், ஒரு அழகான ஆறு ஒன்று ஓடும். நீங்க அந்த ஆற்றுல போய் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொன்னா தண்ணி குடிக்க கூடாது. இப்ப அந்த ஒரு சோதனை பாருங்க, கடுமையான தாகமா இருக்கும், ஆனா என்ன பண்ணக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது. குடிக்கலாம், எவ்வளவு சொன்னா ஒரு கை தண்ணியை தவிர, இது ஒரு கை எல்லாம் குடிச்சிட்டு போயிடணும். இது எவ்வளவு பெரிய சோதனைங்க, குடிக்காம போண்டெல்லாம் பரவாயில்ல, ஒரு கை குடிச்சிட்டு போனது யாரும் ஒரு கை அளவு நிறுத்துவானா? கடுமையான தாகத்துல இருக்கிறவன் ஒரு கை மட்டும் குடிக்க முடியுமா? அடுத்த கை குடிக்கலாம் செய்வான். எல்லாம் சோதனை கடுமையாக்குறான். ஏன் இந்த சமயம் அந்த மாதிரி சமுதாயம் இந்த சோதனைக்கு சோதனை கொடுக்கணும். ஒரு கை அளவை தண்ணீரை தவிர அதிகமா யார் குடிக்கலையோ அவர் தான் என்னை சார்ந்தவர். ஒரு கை குடிச்சுக்கலாம், அதுக்கு மேல குடிச்சா நீ என்னை சார்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே புலம்மா ஜாவது ஹுவா வல்லதீன ஷரிபு மின்ஹு இல்லா கலீல மின்ஹு. அல்லாஹ் சொல்றான், ரொம்ப சொற்பமான மக்களை தான் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண, சோதனையில எல்லாம் தோக்கு போயிட்டாங்க, எல்லாம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்க, ரொம்ப சொற்பமான மக்களை தவிர. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் என்ன பண்றான், இவங்க யாரெல்லாம் தண்ணி குடிச்சாங்க அதிகமா குடிச்சாங்களோ அவங்களாம் சொல்லிடுறாங்க. என்னண்டு தாளுத்துல சொல்லிடுறாங்க, லா தாக்கத்தலங்கள் யோம், இன்றைய நேரத்தில் எங்களுக்கு தாக்கத்தில் எங்க உடம்புல பலம் இல்லைங்க, எங்களால் சண்டைப்பட முடியாதுங்க, எவ்வளவு பெரிய கூட்டம் வருதான் அப்படின்னு நல்லா உள்ளத்துல என்ன பண்ணிட்டான், கோலையை போட்டான், கோலை தரப்பட்டான். எப்ப அல்லாஹ் கட்டளை மாற்றம் பண்ணானோ உள்ளத்துல என்ன இருங்க, கோலத்தை வந்துடும். எத்தனை அப்பலா சொல்லி காட்டுறான், லா தஹினோ லா தஹசனோ, நீங்கள் தைரியம் இழந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், தைரியத்தை இழந்துடாதீங்க, கவலைப்படாதீங்க. வாழ்த்தும் விழாலும் நீங்கள் தான் எல்லோரையும் மேய்த்தவர்கள், எல்லோருடைய உயர்ந்தவர்கள், எல்லோருக்கும் மேலானவர்கள். எப்பொழுது என் குண்டு மூமினேன், உண்மையான மூமிகளா இருந்தா, அவன் உண்மையான ஈமான் இருந்தா, அங்க என்ன சேர்ந்து வந்திருக்க, என்ன சேர்ந்து வரும், தைரியமும் தக்குவம் சேர்ந்து வரும். அங்க ஈமான்ல வச்சுங்க, அல்லாவுடைய அச்சையில வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்திருக்க, கோலத்தனம் வந்துடும். அந்த மக்களுக்கு அதான் அல்லா சா குடிக்காதுன்னு சொன்னா அள்ளி குடிச்சான், அல்ல உள்ள தனது போட்டான், கோலத்தனத்தை போட்டான். கோலத்தனத்தை போட்டா சொற்பமான மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க அல்லாட துவாசிச்சாங்க, என்னென்ன ரப்பனா அஃப்ரிகா அலைனா சபரம் சபி தகதாமனா வன்சுருனா அல் கௌமில் காஃபிரீன். எங்கள் மீது நிலைகுலையா தன்மையை கூடிய அல்லா, நாங்க வந்து எங்க உறுதியை கூடிய அல்லா. ஏன்னா நம்ம ஆயிரம் பேர் ஆயிரம் வீராசமா பேசலாம், ஆனா பிரச்சனை வந்தாலும் தெரியும் யார் யார் உண்மையான முஸ்லீம் சொல்லி, அதுதானே. ஒரு பிரச்சனை வந்தாதான் எத்தனை பேர் தப்பிச்சு ஓடுறோம், சமூக உயிரத்துக்கு காப்பாத்த போகும் சொல்லி எத்தனை பேர் பிரச்சனை முன்னாடி இருக்கிறோம் அப்பதான் தெரியும். அப்ப அதான் அஃப்ரிக் அலைனா சபுரா, யாருலா எங்களுக்கு உறுதியை கொடு, சபி தக்கதாமா எங்களை காவலை சிறப்படுத்தி வன்சுனாவல் கோமில் காஃபிரின், இந்த காஃபி கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் துவா செஞ்சாங்க. ஹைர் அதர் பண்றான் அந்த இளைஞர், அந்த ஜாலுத்த வேகமா முன்னேறி போய் ஒரே போட போட்டு வெட்டி தள்ளிட்டாங்க, ஒரே போட போட்டு வெட்டி தள்ளிட்டாங்க. யாரு, தாவூத். அந்த தாவூதுக்கு தான் பின்னாடி ரப்பல் ஆலமீன் நுபுவத்தை கொடுத்து நபி ஆகிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய நபி ஆகலாம். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இளமையிலே எப்படி அவங்களுடைய வரலாறு நீங்க பார்க்க போறோம். இது ஒண்ணு பேசுறது என்னங்க, இப்பதான் வரலாறு ஆரம்பமா, பயந்துடாதீங்க. இது ஒண்ணு பேசுறது முன்னுரை தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க முன்னுரை வரலாறு, சுருக்கமான வரலாறு தான் அவங்க வரலாறு, அவருடைய மகா வரலாறு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தான் நீண்ட வரலாறு. அது சார் அல்லாஹ் நாட நாளைக்கு பார்க்கலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சுருக்கமான வரலாறு தான். இவர் ஆன பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல இயற்கையான அமை குணம் என்னன்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப தக்குவா, அது ரொம்ப பேருதல். எப்ப பார்த்தாலும் விக்ரம் செஞ்சுட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் குரான் ஓதிட்டே இருப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு நல்லா சொன்னா, யா ஜிபால் அவ்விவி மாஹு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காட்டு பக்கமா போய் என்ன பண்ணுவாங்களா, அந்த மலைக்கு பக்கத்துல உட்காந்து விக்ரம் செஞ்சுட்டு இருப்பாங்களாம். விக்ரம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நாம் மலைக்கு கட்டளையிட்டோம், அவ்விவி மாஹு பயிர், ஓ மலையே பறவைகளே நீங்களும் தாவூதோடு சேர்ந்து விக்ரம் செய்யுங்கள். மலைகளை சேர்ந்து விக்ரம் செய்யுமா, குரான் சொல்றான் அல்ல, கதை இல்ல, குரான் ஆயத்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விக்ரம் செய்யும் பொழுது மலைகளை சேர்ந்து என்ன பண்ணுவான், விக்ரம் செய்யுமா, அங்க இருக்கிற பறவைகளை சேர்ந்து விக்ரம் செய்யுமா. எந்த அளவுக்கு என்றால், அவங்க குரானை ஆரம்பிச்சுட்டா அப்படியே காட்டு விலங்குகள் அப்படியே நின்றுமா, அப்படியே காதாத்து அவங்களுடைய வேத்த ஓத ஆரம்பிச்சா, ஜபர் ஓத ஆரம்பிச்சுட்டா அப்படியே காதாத்து கேட்க ஆரம்பிச்சிருமா, அவ்வளவு அழகா இருக்குமா அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குரல். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் தான், ஒரு சஹாபி அபூ முஸல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு, ரொம்ப அழகா கிராத் ஓதுவாங்க, அவர் கிராத் ரொம்ப அழகா இருக்கும். சஹாபாக்கள்ல கிராத் ரொம்ப அருமையா இருக்கிறது, ஃபர்ஸ்ட் அபூ முஸல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு அடுத்தது இப்படி மசூத் ரதியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் தான்.
அந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கிராத்து வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்களா கது உதீத யா அபா அபூ மூஸா யா அபா மூஸா கது உதீத மின் மசாமீரி ஆலி தாவூத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இசை கருவியை ரப்பல் அலி உனக்கு கொடுத்திருக்கான் இசைனா எந்த இசை கருவிங்க பியானோ இல்ல கீபோர்டு இல்ல எந்த இசை கருவி குரல் வளம் ரப்பல் அலி கொடுத்த குரல் வளம் இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்தது இல்லங்க அல்லாஹ்வோட பெரிய நியாமத் இது குரல் வளங்கிறது சகோதரர்களே அந்த குரல் வளத்தை அல்லாஹ் யார் கொடுத்திருந்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்திருந்தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதப்பட்டால் குருடர்களை போன்றும் செவிடர்களை போன்று கடந்து போவார்கள் அல்லாஹ் நமக்கு அப்படிதான் ஆயிப்போச்சு எவ்வளவு அழகான குர்ஆன் ஓதலாம் சரி எவ்வளவு அழகான சத்தத்துல குரல கிராத் ஓதலாம் சரி நமக்கு என்ன அது வாடு ஓதிப்படும் நல்லா பாதுகாக்கணும் சகோதரர்களே இந்த குரல் வளம் என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இது எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்ல அல்லாஹ் ஒரு சில பேர் தான் கொடுப்பான் இன்னைக்கு ஒண்ணு விளங்காமங்க விளங்காத பாஷை என்ன படிக்கிறானே எனக்கு தெரியாது கர்நாடக இசைன்னு சொல்றான் பாருங்க பாகவதர்கள் வந்து சபால வந்து பாடுறானோல இந்த கிழடுகட்டையை குறிப்பா அந்த பிராமணனவோ உட்கார்ந்து தாளம் போட ரசிக்கிற அழகை பாருங்க அல்லாஹு அக்பர் ஒரு இளவு புரியாத உனக்கு புரியாத வாசல என்ன படிச்சுட்டு இருப்பான் அதை கூட ரசிச்சு உட்காந்துருப்பான் இவன் அப்படி ரசிப்பான் அப்படிதான் ஒரு பாகவதர் என்ன பண்ணாரு ஒரு ஊருக்கு பாட்டு பாடுறதுக்காண்டி போனாராம் ஏன்னா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கீங்களா அது கொஞ்சம் சுறுசுறு போடுறதுக்காண்டி போன இடத்துல போகும்போது ஒரு பெரிய காடு வந்துச்சான் காடு வந்தோடனே ஒரு காட்டை கடந்து அந்த ஊருக்கு போனோம் பாட்டு பாடுறதுக்காண்டி பாகவதர் போகும்பொழுது சரி இந்த காட்டை தண்ணி எப்படி போறது போலஞ்சு உள்ள நுழைஞ்சிட்டாரு உள்ள நுழைஞ்சா ஒரு பெரிய மொரட்ட சிங்கம் ஒன்று வந்துருச்சான் பாகவதர் அடிச்சு சாப்பிடறதுக்கு சிங்கம் வந்து அடிச்சு சாப்பிட போதா அப்படிச்சான் அந்த பாகவதர் சிங்கத்தில் சொன்னாரா இது வந்து கதைங்க உங்களுக்கு சுறுசுறுப்பு உள்ள கதை அந்த பாகவதர் என்ன பண்ணாரா அந்த சிங்கத்தில் சொன்னாரா அந்த பெருமா நான் வந்து ஒரு ஊர்ல பாட்டு பாட போறேன் ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கான காத்துட்டு இருக்காங்க என் பாட்டை கேட்கறதுக்காண்டி நான் நீ என்ன அடிச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ அந்த மக்கள் எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க அதனால சிங்கத்தில தப்பிக்க நம்மள ஒரு அதனால இவ்வளவு ட்ரிக்ஸ் பண்ணிருக்காரு அதனால நான் போய் அந்த ஊர்ல பாட்டு பாடிட்டு அந்த மகையில மக்களை மகிழ்ச்சி படுத்திட்டு திரும்ப வருவேன் மரம்பு என்ன அடி சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டான் உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு அப்படியா நீ அவ்வளவு பெரிய பாகவதரா ஆமாமா ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க என் பாட்டை ரசிக்கிறதுக்கு அப்படின்ன உடனே சரி அப்படியா அப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டேன் அப்படி ஆயிரக்கணக்கான மக்களும் பாட்டு ரசி காத்துட்டு இருக்காங்க எனக்கு ஒரு பாட்டை பாடி காட்டின உடனே இந்த பாகவதர் என்ன பண்ணாரா காதல கையை வச்சுட்டு பாட ஆரம்பிச்சுட்டாராம் அவரின தானான்னு பாட ஆரம்பிச்சுட்டாராம் இந்த பாட்டை உட்கார்ந்து ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குதுங்க பைத்தியக்கார கூட்டம் அப்படியே ரசிச்சு இந்த ரிட்டையர் ஆன கேஸ் பூரா பிராமணர்களை ஃபுல்லா அந்த சபால போய் உட்கார்ந்து கர்நாடக இசைங்கிற பேர்ல அவன் என்ன யோகம் தான் இருக்கிறத உட்காந்து படிச்சிட்டு இருக்கான் ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கலாம் எவ்வளவு அழகா ஓதப்பட்டாலும் நம்ம அதை ரசிக்க தயாரா இல்லைங்க இவ்வளவு அருமையான குரல் ஓதப்பட நம்ம ரசிக்க தயாரா இல்ல கயர் அதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கொடுத்திருந்தான் அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் யா ஜிபால் அவ்விபி மாஹு அத்தைர் ஓ மலைகளே பறவைகளே நீங்கள் தாவூதோடு சேர்ந்து நீங்களே என்ன பண்ணுங்க ذکر செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல பிறகு அல்லாஹ் சொல்றான் வனாலஹுல் ஹதீத் மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இரும்பை கைவசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அப்படின்னா லேசாக்கி கொடுத்திருந்தோம் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது இன்னைக்கு இரும்பெல்லாம் நம்ம வந்து அதை மாத்தணும் வளைக்கணும் என்ன பண்ணுவாங்க நெருப்புல காட்டணும் சூடு காட்டணும் சுத்தியில் அடிக்கணும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா சும்மா ஒரு பிளாஸ்டிக் வளைக்கிற மாதிரி வளைச்சிருவாங்களாம் இரும்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு பிளாஸ்டிக் வளைக்கிற மாதிரி வளைச்சிருவாங்களாம் வளைச்சு இரும்பு கம்பிகளை கோர்த்து 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 அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த உருக்கு சட்டை செய்யறது அவங்க வேலை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல அழகான தொழிலாளியா இருந்தாங்க தன்னோட சொந்த கையால சம்பாதி சாப்பிடக்கூடிய தொழிலாளியா இருந்தாங்க இரும்பு கம்பிகளை வளைச்சு 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 என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உருக்கு சட்டை செஞ்சு போருக்காண்டி கவசம் ஆடுறது பாருங்க அந்த கவசம் ஆட செஞ்சு அதை விட்டு தான் அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்து வந்தார்கள் அந்த அளவுக்கு அப்படின் அவங்களுடைய இபாதத்துக்கு அவங்க தக்குவாவுக்கு ஏற்றவாறு அந்த உருக்கு சட்டை என்ன பண்ணலாம் அந்த கம்பியை அவர்களுக்கு கைவசப்படுத்தி கொடுத்திருந்தான் அதே அல்லாஹ் இன்னொரு அசுரத்தை சொல்றான் இன்னா சஹன ஜபால மாஹு ஒய் சவ்யஹன பில் அஷி வல் இஸ்ராக் நாம் தாவூதுக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அவருடன் சேர்ந்து அந்த மலைகளும் காலையும் மாலையும் அல்லாஹ் விக்ர செய்ய ஆரம்பித்தன தஸ்மி செய்ய ஆரம்பித்தன அல்லாஹ் சொல்றான் இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை
சிறந்த நபியா தேர்ந்தெடுத்து அவங்களை வந்து பூமிக்கு அனுப்பி வைக்கலாம் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஒரு உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட இந்த எப்ப ஜாலூத் கொலை பண்ணாங்களோ அப்ப என்ன ஆயிட்டாங்க வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஹீரோ ஆயிட்டாங்க. மக்களுக்கு ஆட்சி செஞ்சு வந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய இபாதத்தை பத்தியும் அவங்களுடைய தக்வாவை பத்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் தொழுகையிலே சிறந்த தொழுகைன்னு சொன்னா அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மாறி தொழுகை சிறந்தது. தொழுகையில சிறந்த தொழுகை தெரியுமா அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தொழுகை தான் ரசூலா சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நபிஸ்லான்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுயாமு சுயாமு தாவூத் நோன்புலயே சிறந்த நோன்பு என்ன அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு மாதிரி தான் அல்லாஹ் நமக்கு சிறப்பான நோன்பு அல்லாஹ் விருப்பத்தை ஏற்படுத்திய நோன்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி எப்படி நோன்பு வச்சாங்க அப்படி எப்படி அவங்க வந்து தொழுதாங்க அப்படின்னு பார்த்தா ரசூலா சொல்றாங்க. காண எனாமு நிஸ்ஃபல் லைல் இரவினுடைய பாதி பகுதி அவங்க தூங்குவாங்களாம். இறைவனுடைய பாதி பகுதி தூங்குவாங்களாம். தூங்கிட்டு சுலுத்தாகும் அந்த இறைவனுடைய மூன்றாவது பகுதியில எழுந்து தொழ ஆரம்பிச்சிருவாங்களாம். மூன்றாவது பகுதியில எழுந்து தொழ ஆரம்பிச்சிருவாங்களாம். சுத்துசாகும் அதனுடைய கடைசி ஆறாவது பகுதியில மறுபடியும் தூங்குவாங்களாம். சொல்ல விளங்குதா எப்படிங்க நம்ம இன்னைக்கு கணக்கு படி பார்த்தா உதாரணமா ஏழு மணிக்கு இரவு ஆரம்பிக்குது இங்க ஆறரை ஏழு மணிக்கு இரவு ஆரம்பிக்குது. அப்ப பாதி இரவு தூங்குவாங்க. பாதி இரவு சொன்னா பன்னெண்டு மணி தூங்குவாங்க. பன்னெண்டு ஒரு மணி தூங்குவாங்க. தூங்கி சுலுசாகும் அந்த ஒரு மணில இருந்து ஒரு நாலு மணி வரையிலும் ஒரு மணில இருந்து நாலு மணி வரையிலும் என்ன பண்ணுவாங்களா சொல்லுவாங்களாம். கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் சொல்லுவாங்களாம். கடைசி ஆறாவது பகுதி பாருங்க நாலு மணிக்கு மேல அந்த நேரத்தை தூங்குவாங்களாம். பஜி தொழுவாமையா பஜி தொழுவாமை இல்ல பஜி தொழுதுக்கு முன்னாடி அந்த நாலு மணில இருந்தும் பஜி வரையிலும் அந்த குட்டி தூக்கம் தூங்குவாங்களாம். வேற சொல்ல செஞ்சாங்க இப்படி தாஜ் தொழுவது இப்படி இரவில தொழுவதுதான் அல்லாவுக்கு ஓப்பான தொழுகை நபிசுல்லா சொல்றாங்க. இதை வச்சுதான் சகோதரர்களே தஹஜ்ஜுத் என்பது அல்லாவுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துற தாஜ் தொழுகைய என்ன பண்ண அப்படின்னு வழமையா மத்த நாள் அந்த தொழுகா இருந்தா இரவின் நடுப்பகுதியில தூங்கிடணும். ஒரு மணி நேரம் தூங்கிடணும். ஒரு மணில இருந்து நாலு மணி வரை ஏதாவது டைம் நீங்க தொழுகலாம். தாஜ் நாலு மணிக்கு அப்புறம் தூங்கலாமா ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியும்னு சொன்னா தூங்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய பாதி இஷா தொழுதனே படுத்துருவாங்க. நம்மள மாதிரி 12 மணி 1 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதனே படுத்துருவாங்க. இஷான்னா அவங்க காலத்துல 7:30 மணி 7 மணி தான் இஷா தொழுதா தொழுதனே படுத்துருவாங்க. படுத்தவன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துட்டு மகரிப் இஷாவுக்கு முன்னாடி மகரிப் தொழுதனே சாப்பிடுவாங்க. ரசூலுடைய வழமை அதான். இரவு சாப்பாடு எப்ப சாப்பிடுவாங்க நம்ம இரவு சாப்பாடு 11 மணி தான் சாப்பிடுறோம். அப்படிதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு சாப்பாட்டை மகரிப் தொழுதனே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இஷா தொழுதனே படுத்துருவாங்க. படுத்துட்டு இரவின் நடுப்பகுதி எழுந்திருப்பாங்க. ஒரு மணி ஒன்றரை மணி வகையில் ரசூலுல்லாஹி எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்சு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ரசூலுல்லாஹி தாஜ்ஜு தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க அதற்கு பிறகு தாஜ்ஜு தொழுது முடிச்ச பிறகு தன்னுடைய மனைவி எடுக்கிற தேவை இருந்தால் அதற்கு பிறகு மனைவி எடுத்துறாங்க. தன்னுடைய மனைவி எடுத்து ரசூலுல்லாஹி உடலை கொள்வாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எங்க வருவாங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவாங்க. அப்படி தன்னுடைய மனைவி எடுத்துற தேவையில்லாத நேரத்தில் மனைவி அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த மூடு இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க ஃபஜ்ருக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே பள்ளிவாசல்லே என்ன பண்ண கொஞ்ச நேரம் சாஞ்சிருவாங்க. ஃபஜ்ருக்கு எந்த அளவு ஹதீஸ்ல வருது சில சமயம் ஃபஜ்ர் பாங்குக்கும் இகாமத்துக்கு இடையில ரசூலுல்லாஹி தூங்குவாங்க அப்படின்னு வருது. பாங்கு சில சுண்ணத்து வருது உடனே அந்த பாங்கு இகாமத்துக்கு இடையில என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அந்த தூக்கத்தை குரட்டை சத்தம் கேட்கும் பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க. குரட்டை சத்தம் கேட்கும் நான் வந்து காம சொல்றதுக்கு முன்னாடி யார சொல்லலாம் அப்படிங்க உடனே எழுச்சிருவாங்க. எழுச்சி நேரம் சொல்ல வைப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை. அதனால சொல்லலே தஹஜ்ஜுதை இரவின் கடைசி பகுதியில் தொழணும். இன்னைக்கு சில பேர் இந்த ஹதீஸ்லாம் தெரியாதனாலயோ தெரிஞ்சிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காண்டியோ தஹஜ்ஜுதுல ஒரு தொழுகையே கிடையாது. அதை வந்து நீங்க எந்த இரவுல கடைசி தொழணும் அவசியம் கிடையாது. நீங்க வந்து இஷா தொழுதவனே என்ன பண்ணலாமா இஷா தொழுதவனே தஹஜ்ஜுன் சேர்த்து தொழுதுபட்டு அல்லாஹ் தூக்கிடலாமா எவ்வளவு இலகு பாருங்க லேசு பாருங்க. அப்ப எதுக்கு தஹஜ்ஜுதுல அர்த்தம் அதுக்கு தஹஜ்ஜுதுனால இரவின் ஒரு பகுதியில வீழ்த்தெழுவது அதான் அர்த்தம் அதுக்கு. நீங்கள் இரவின் ஒரு பகுதியிலே அல்லாஹ்வுக்காக எழுந்து நின்று தொழுங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே தஹஜ்ஜுத் என்பது இரவினுடைய கடைசி பகுதியில் தொழணும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமு ஒன் நாஸ் நியாமுன் மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது இவர் மட்டும் நின்று தொழுபவர். மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது இவர் மட்டும் நின்று தொழுபவர். அப்ப அந்த தொழுகை அல்லாவுக்கு ரொம்ப ஓப்பான தொழுகை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுக்கு பிறகும் ரமலானிலும் நம்ம எல்லாருக்கும் தாஜ் தொழுகையுடைய பாக்கியத்தை கொடுப்பானாக. அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படிதான் பண்ணலாம் தங்களுடைய தாஜ் தொழுது இருப்பாங்களாம். ஒரு முறை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சியையும் சில சமயம் பொதுவாக எப்படி சொன்னா ரொம்ப தக்குவா இபாக்கா இருக்கிறவங்களுக்கு உலகமே தெரியாம அப்படி போலா பலாவா இருப்பாங்க பாத்தீங்களா.
ரொம்ப தக்வாவா இருக்கவங்க போலாமே தெரியாது. அச்சா அப்படியா அப்படின்னு இருப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படில தக்வாவில இபாதத்துல எந்த அளவுக்கு ரொம்ப மூழ்கி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இபாதத்துல மூழ்கிட்டாங்கன்னா ரொம்ப அப்பாவித்தனமா இருப்பாங்க. நல்லது கெட்டதுன்னு தெரியாது. இப்படி இருக்கிறவங்க ஒரு நிர்வாகத்தையோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனையோ பண்ண முடியாது. அப்ப எந்த அளவுக்கு தக்வா இபாதத்துல இருந்தாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாம். ஒரு முறை ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வரா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொந்தமான மாட்டை இந்த ஆள் அபகரிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா அப்படியாப்பா சரி நான் இரவாயிடுச்சு நாளை காலையில் விசாரிக்கிறேன் அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தூங்க போயிடறாங்க. தூங்க போனா இரவுல ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வகி அறிவிக்கிறான் சொன்னா அந்த பிரச்சனை கொண்டு தான் பாருங்க அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு நல்லா ஆயத்தை சொல்றான். அல்ல என்ன கட்டலைட்டான் இந்த பிரச்சனை கொண்டு வந்தானே அவனை கொலை பண்ணிடுங்க அப்படின்னா உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மறுநாள் காலையில அவனை கூப்பிட்டு என்னப்பா அல்லாஹ் இப்படி சொல்றான் உடனே கொலை பண்ண சொல்லி என்ன சொல்ற நீ சொல்ற தப்புதானே போய் தானே அப்படின்னாங்க. உடனே அவன் அந்த பிரச்சனை கொண்டு வந்து சொன்னா இல்ல நபியே நான் சொல்றது அல்லாஹ் மேல சத்தியமா நூத்துக்கு நூறு உண்மை ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னன்னு சொன்னா இவன் என்னுடைய மாட்டை அபகரிச்சு போனது உண்மை என்னுடைய மாட்டை இவன் அபகரிச்சு போனது உண்மை ஆனால் இவனுடைய தந்தையுடைய மாட்டை நான் அபகரிச்சிருக்கேன் என் தந்தையுடைய மாட்டை நான் அபகரிச்சிருக்கிறேன் அதனால அவனை மறைச்சிட்டேன் ஆனா இவன் சொல்ல இவனை இவன் அந்த மாட்டை அபகரிச்சது உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்காண்டி தான் கொலை அந்த அவன் காலத்துல சத்தியம் தான் உங்களுக்கு தெரியுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அபகரிக்கிறவனுக்கு மரண தண்டனை தான் தீர்ப்பு அப்படின்னு இருந்திருக்கும் போல தெரியுது. அதனால ரப்பல் ஆலமீனோட கட்டளை எட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஸ்ட்ரிக்டா இருந்து அவன் கொலை பண்ணிட்டாங்க. யாருங்க அந்த பிரச்சனை கொண்டு தான் பாருங்க அவனை இத பார்த்தவங்க பனி இஸ்ரவேல் அலற ஆரம்பிச்சு ஆஹா நம்மளும் ஏராளமா நடந்தா தாவூத் என்ன பண்றாரு என்ன பண்றாரு போட்டு தள்ளிடுவாரு அப்படின்னு பயந்து போய் பனி இஸ்ரவேல் ரொம்ப ஒழுக்கமா நடக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் சொன்னா அது வரையிலும் பனி இஸ்ரவேல் இந்த பொய் சாட்சி சொல்றது பொய்யான குற்றச்சாட்டு சொல்றது அடுத்தவங்க பொருளை மோசடி பண்றது இந்த எல்லா குணம் பனி இஸ்ரவேல் கிட்ட இருந்துச்சு இருக்குது இன்னைக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேகத்தை பார்த்த உடனே பயந்தான். அதான் அல்லாஹ் சொல்றான் ஒரு சததுனா நான் முழுக்கவும் நாம் அவருடைய ஆட்சியை அவருடைய அதிகாரத்தை இஸ்திரப்படுத்தி வைத்திருந்தோம் ஸ்ட்ராங்கா ஆக்கி வைத்திருந்தோம் வார்த்தை நான் ஹெக்குமா இன்னும் மேலும் அவருக்கு நல்ல அறிவியும் கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்றான். இதுக்கு பிறகு சகோதரனே ஒரு முறை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க நம்ம பல பேர் நினைக்கிறோம் ரொம்ப அஞ்சு வேலை தொழுதுகிட்டு தாடி வச்சுக்கிட்டு தக்குவாவோட இவாத்தோட தொப்பி போட்டுக்கிட்டு எப்பவும் கையில தசிமலை வச்சுக்கிட்டு இப்படி புசு புசுன்னு போயிட்டு இருக்காங்க பாருங்க. இவெல்லாம் பெரும்பாலும் பாருங்க ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போய் ஒளியா இருந்தாலும் தான் யாரு யாருங்க இந்த தசுமி வச்சுட்டு யாரும் பேசாம ஊன வந்துட்டு இருக்காரு பாருங்க. இவர் தான் ஒரு பிரச்சனை வந்தா ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் ஒளியிருது. ரோட்ல நிக்கிற யாருன்னு பண்ணா பள்ளிவாசல் மேல கலந்து கிடைக்கலாம் ஆரத்துக்கான இந்து மனிதர்கள் பல்லாசம் கலத்துக்கு அடிக்கலாம் இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றா பல்லாசம் கலட்டா பண்றா அப்படின்னா முதல்ல வீட்டுல போய் ஒளியிறது பல்லாசுக்குள்ள ஒளியிறது அஞ்சு வேலை தொழிலாளிகள். ரோட்ல நிக்கிறவங்க அவனை ஏத்து சண்டை போறவன் யார் நிப்பாண்டா பள்ளிவாசல் பக்கமே வராம கிடப்பான் பாருங்க பள்ளிவாசல் பக்கமே வராம அவன் முன்னாடி சண்டை போட்டு இருப்பான். கேள்விப்பட்டது இல்லையா பார்த்தது இல்லையா நான் பாத்துருக்கேன் வாழ்க்கையில பெரிய தாடி வச்சு அஞ்சு வேலை தொழுது வந்து பாருங்க இவரெல்லாம் வீட்டுல படுத்துவாரு. ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு அல்லா பாத்துப்பான் அல்லா இருக்கான் ஓடிமே யார் முன்னாடி நிப்பாண்டாக்கா பள்ளியாசிரியர்கள் தலை வச்சு பிறகு மாட்டா அவனும் பள்ளியாசிரியர் முன்னாடி நிற்பான். சொல்ல இது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும்? ஒரு மூமின் ரசூலா செஞ்சுட்டாங்க சில சமயங்கள் மூமின் பாதியா கூட இருக்கலாம் ஆனா கோலையா இருக்க கூடாது. அசா எப்போது மூமின் பாசுக்கா சில நேரம் ஒரு மூமின் பாதியா இருப்பான் அவன் தௌபா செய்வான் அல்ல ஏத்துப்பான் ஆனா உலா எக்கூடும் ஜுப்பாலா ஒருபோது கோலையா மட்டும் இருக்க மாட்டான். நாம நினைக்கிற தாடி வச்சுனா போதும் ஜிப்பா பட்டா போதும் பெரிய தொப்பி பட்டா போதும் இது அல்லாஹ் நெருக்கமா இருந்து அங்க கோயத்தனம் இருந்தால் சகோதரர்களே அது ஈமானே பாகுபடுத்தினது கேவலப்படுத்தினோம். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இதற்கெல்லாம் மாற்றமாக பெரிய தக்குவதாரியா இருந்தாங்க. அலைய எப்படிப்பட்ட திக்ரு மலைக்கு பக்கத்துல திக்ரு செஞ்சாங்கன்னா மலைகளும் சேர்ந்து திக்ரு செய்யும் அப்படிப்பட்ட திக்ரு செய்யக்கூடியவங்க அப்படிப்பட்ட ராக்கியர் அப்படிப்பட்ட முத்தகை தக்குவதாரியா இருந்தாங்க. அதே நேரத்தில் பிரச்சனை வந்தா ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க கடனா இருந்தாங்க இப்படித்தான் தீர்ப்பு அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு முறை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மெஹ்ராபில் இருந்து தொழுது இருக்கிறாங்க எப்படியாவது இந்த சரீர் கோட்டில் பாக்குறமே நேரங்காலமே இல்ல நைட்டு 11 மணிக்கு செல்ல கூப்பிட்டு அசரா எங்க வீட்டுல எனக்கு மனைவி பிரச்சனை நைட்டு 11 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பி நாங்க எனக்கு மனைவி பிரச்சனை இல்லையப்பா. அப்ப எதுக்கு சொன்னா நம்ம பிரச்சனை எந்த நேரம் நம்ம பிரச்சனை தீர்ந்தா போதும் யார்ட்ட போய் சொல்றோம் எந்த பிரச்சனை தான் பரவாயில்ல நம்ம பிரச்சனை தீரணும். அந்த மாதிரி என்னப்பா ரெண்டு பேரும் மேல உடச்சிட்டு வந்து உள்ளதுன்னு குளிச்சான் பூச்ச உடனே பார்த்து என்னப்பா யாருப்பா இல்ல எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அவர் சொல்றாரு இவர் வந்து எங்க அண்ணன் என்னோட சகோதரன்
திசாவும் திசைன நாஜதன் இவருக்கு ஒரு 99 ஆட்டுக்குட்டி இருக்குது இப்போ இன்னலி நாஜத வாஹிதா எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்குது அவருக்கு எத்தனை ஆட்டுக்குட்டி 99 ஆட்டுக்குட்டி இருக்குது எனக்கு சூரத்து சாதுல வருது எடுத்து பாருங்க இன்னலி நாஜத வாஹிதா எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்குது ஆனா அவன் என்ன பண்றான் என்கிட்ட இருக்கு அந்த ஆட்டுக்குட்டி கேக்குறான் என்கிட்ட இருக்கற அந்த ஒரே ஆட்டுக்குட்டி கேக்குறான் இது எப்படி நியாயமா இருக்கு நீ தீர்ப்பு வழங்குங்க அப்படினாங்க தொழுவ போனவங்க தக்பீர் கட்டினவங்க இவங்க வந்து பூஜை பார்த்தோட சரி விட்டுட்டு தீர்ப்பு வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா என்ன சொல்லு கேளு சொல்லு சொன்ன உடனே அவனை பிடிச்சி கண்டிக்கிறாங்க யார் அந்த அண்ணனை பிடிச்சி நீ பண்றது பெரிய அநியாயம் நீ பண்றது பெரிய அநியாயம் ஏன்னு சொன்னா உன் தம்பிட்ட ஒரே ஒரு ஆட்டு கூட நீ 99 ஆட்டு அதே உங்களோட சேர்த்தா என்ன அர்த்தம் நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு என்ன பண்றாங்க இன்ன கசீரம் மினல் குலத்தாயே இன்ன கசீரம் மினல் குலத்தாயே பெரும்பாலான பங்காளிகள் எபகோன அவன் சொல்ற அழகான வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தைய இன்ன கசீர மினல் குலத்தாயே பெரும்பாலான பங்காளிகள் சிலர் சிலர் மீது வரம்பு மீறுகிறார்கள் அநியாயம் செய்யறாங்க பங்காளியா இருப்பான் ஒற்றுமையா இருப்பான் அண்ணன் தம்பியா இருப்பான் கூட்டாளியா இருப்பான் சொத்துன்னு வந்தா பணம் என்ன பண்ணுவான் அவன் அபகரிக்கலாமா இவன் பாப்பான் இவன் அபகரிக்கலாம் அவன் பாப்பான் நடக்குதா இல்லையா எல்லாரும் அல்லாஹ்க்கு பயந்து நீதமா நடத்துற எதுக்கு பிரச்சனை எதுக்கு கோர்ட்டு எதுக்கு சரியத்து கவுன்சில் அப்ப நீதமா நடக்கல பிரச்சனை வர்றாங்க போது பிரச்சனை வந்துருக்கு அப்ப அல்லாஹ் அதெல்லாம் சொல்றான் எத்தனையோ பங்காளிகள் தங்களுக்கு மத்தியில் வரம்பு மேற்கொள்ள இருக்கிறாங்க சொல்லிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இந்த பங்கு உனக்கு சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுறாங்க யார்ட்ட தம்பிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க அனுப்பினோட அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க இல்ல தாவூதே நாங்க ரெண்டு பேரும் மலக்குகள் நான் ரெண்டு பேரும் யாரு மலக்குகள் நீங்க நீதமா நியாயம் வழங்கலாம் பாக்கிறது நல்லா சோதிக்கத்தான் அனுப்பணும் அப்படின்னு உடனே அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஆஹா இது அல்லாஹ்வுடைய சோதனை நம்ம இபாதத்தை இவர் தொழு கரெக்டா தொழில கரெக்டா இருக்காரா இல்ல அவங்களுக்கான தொழிலை விட்டுறாரா அப்படின்னு நல்லா சோதிப்பதுக்காக நம்ம அனுப்பியிருக்கிறோம் ஆனா நம்ம இவனு பிரச்சனை கேட்கறது தொழில விட்டுட்டமே அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்சு அல்லாஹ் சஜ்ஜா செய்யறாங்க தௌபா செஞ்சு என்ன பண்றாங்க அல்லாஹ் சஜ்ஜா செய்யறாங்க இந்த இடத்துல குரான் ஓதும் பொழுது நாமும் சஜ்ஜா செய்யணும் இந்த ஆயத்து வர்ற இடத்துல சூரத்து சாதுல குரான் ஓதுற இடத்துல இந்த ஆயத்து வரும்போது நாமும் சஜ்ஜா செய்யணும் இப்ப இல்ல இப்ப செய்யணும் அந்த குரான் ஆயத்தை ஓதுனாதான் தாவூத் என்ன பண்ணாங்க தௌபா செஞ்சு அல்லாஹ் சஜ்ஜா செய்யறாங்க யா அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி சோ இது ஒரு சின்ன வரலாறு இது அந்த பனி இஸ்ரேல் என்ன பண்ணணும்னு சொன்னா கதை கட்டி விட ஆரம்பிச்சாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மேல எந்த அளவுக்கு என்றால் சில தஃப்சீர்கள்லயே இருக்குது அல்லாஹ் பாதுகாக்கணும் சல்மான் ருஷ்டி எழுதுனா பாருங்க சாத்தானிக் வெர்சஸ் சொல்லி அந்த சாத்தானிக் வெர்சஸ் எடுத்தது இந்த மாதிரி தஃப்சீர்கள் இருந்தான் என்ன சொன்னால விடுறதுன்னு சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு படிப்பை கொடுத்தான ரெண்டு மலக்கி அனுப்பினா ரெண்டு மலக்கி அனுப்பினா ஏன் சொன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 99 மனைவியா எத்தனை மனைவிங்க 99 மனைவியா அப்ப என்ன பண்ணா ஒரு நாள் அவங்க அப்படியே அவங்க ஊர்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கிறாளாம் அந்த அளவை பார்த்தா தாவூத் நவுதுல பாருங்க எந்த மாதிரி நபி எப்படி அவதூறு பாருங்க அந்த பொம்பளை குளிச்சிட்டு பார்த்த உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலம் என்ன பண்ணாலும் அவன் மேல ஆசைப்பட்டு ஆஹா அழகான பொண்ணா இருக்காளே இவளையும் நம்ம மனைவியாக்கி நம்ம 100 பொண்டாடி ஆக்கிட்டானா ஏன் எத்தனை பொண்டாடி தொண்ணூத்தம்பது பொண்டாட்டி இவளையும் சேர்ந்து 100 பொண்டாட்டி ஆகிறானா அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா தங்களுடைய படையில வேலை செய்யக்கூடிய ராணுவ வீரனுடைய மனைவி ஆகும் படையில வேலை செய்யக்கூடிய ராணுவ வீரனை மனைவியா உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாலாம் அந்த ராணுவ வீரனை ஒரு முக்கியமான சண்டையில் அனுப்பி விட்டாங்களாம் அனுப்பி விட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு அந்த சண்டையில போரல செத்து போயிட்டானா செத்து போனா அந்த மனைவி அந்த பொம்பளைய யார் கல்யாணம் பண்ணிட்டாங்களா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்களா இந்த தவறை உணர்த்துவதற்காகத்தான் 100 பொனையை வச்சுக்கிட்டு அவர் பொண்டாடி சேர்த்து 99 மனைவி வச்சுக்கிட்டு அவர் மனைவி சேர்த்து உன்னோட மனைவி ஆகிட்டே இந்த தவறை உணர்த்ததுக்காண்டி தான் அல்லாஹ் ரெண்டு மலக்கு மாறல அனுப்பி என்ன பண்ணானா அவர் தவறை உணர்த்த வச்சானா இது பக்க பொய்யுங்க பச்சை பொய் நான் யார்த்தையும் சொல்றாங்க அசத்தி இப்படிலாம் சொல்றது அரவ தூக்கத்துல இருக்கிறவங்க நம்ம இப்படிலாம் சொல்றதை விட்டு ஆ அப்படியா நாளைக்கு யாரையும் சொல்றது அப்படின்னு சொன்னா தாவது 99 பொண்டாடி வச்சுட்டாங்களா அவன் 100 இது பொய் உங்களுக்கு பொய்யின் விளங்கணும் தானே சொல்றேன் ஏன் சொன்னா இதுல அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த பனி இஸ்ராயலுடைய இஸ்ராயலி ரிவாயத் சொல்லுவாங்க யூதர்களுடைய ரிவாயத்தை சில தஃப்சீர்கள் கூட எழுதிட்டாங்க இதை சில தஃப்சீர்கள் குரான் விளக்கி விளக்க உரையில இதை எழுதிட்டாங்க இந்த மாதிரி தாவூத் பட்டாங்கன்னு சொல்லி அவன் இந்த சம்பவத்து எந்த மாதிரி ஆதாரம் கிடையாது பச்சை போய் அவங்களோட இபாதத்தை சோதிப்பதற்கான எப்பளாலுமே ரெண்டு மலக்கு மாறல அனுப்புனா அந்த இபாதத்தில் என்ன பண்ணாங்க அவங்க நம்ம இபாதத்தை விட்டுட்டு தொழுகை விட்டுட்டு அவங்களை பேச கேட்டதுனால அவங்க அல்லாட தௌபா செஞ்சு அவங்க பூமியில் விழுறாங்க அல்லாட அப்படி தௌபா சஜா செய்ய அவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வர்றாங்க அவன் சொல்றாங்க யாரை சொல்ல நான் நேரத்தில் ராத்திரி ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு சொன்னா கனவுல நான் ஒரு மரத்துக்கு பின்னாடி தொழுது நிற்கிறேன் மரத்துக்கு பின்னாடி தொழுதுக்கிறேன் அப்படி தொழுவும் பொழுது நான் சஜிதா செய்யறேன் நான் மரத்துக்கு பின்னாடி தொழுவும் பொழுது சஜிதா செய்யறேன் சஜிதா என்னுடைய சஜிதாவை பார்த்து அந்த மரமும் சஜிதா செய்கின்றது என்னுடைய சஜிதாவை பார்த்து அந்த கனவுல அந்த மரமும் சஜிதா செய்யுது சஜிதா அந்த மரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வக்கபதீல் பிமா இந்தக அஜரன் யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்கு நீ கூலி தருவாயாக வஜஅல்ஹா இந்தக ஜஹரன் இதை எனக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய கூலியாக சேர்த்து வைப்பாயாக வலானி பிஹா விஸ்ரன் இந்த தொழுகை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக
என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக, எப்படி தாவூதுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டாயோ அதுபோன்று என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று எது சஜிதா செஞ்சு கேட்டுச்சான், மர சஜிதா செஞ்சு சஜிதால இருந்து நான் கேட்கிற மாதிரி கனவு பண்ண யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிசுல்லா சொல்றாங்க, சதக்த, நீ கண்ட கனவு உண்மையான கனவு தான். அந்த மனம் கேட்டது அல்லாட்ட எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சு தௌபா செஞ்சாங்களே எப்படி ஏத்துக்கிட்டே ரப்பல் ஆலமீனே, அது போன்று என்னுடைய சஜிதாவையும் ஏற்று என்னுடைய தௌபாவையும் கபூல் செய்வாயாக சொல்லி அந்த மனம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சகோதரர்களே, இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப சிறப்பா சொல்றான், நன்றியுள்ள அடியா இருக்கிறான். சுக்குர் யாமலு ஆல தாவூத சுக்ரா, தாவூத் மக்களே, தாவூத் சந்ததியினரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அமல் செய்யுங்கள். நன்றி செலுத்துவதற்காக இதை பத்தி நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன், இப்ப டைம் இல்ல, எல்லாத்துக்கும் அளவுல தூக்கத்துல இருக்கீங்க, சுருக்கமா சொல்லி முடிச்சறேன். இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெரிய தக்குவாதாரியா இறையச்சம் உள்ளவரா வாழ்ந்து அவங்களுடைய சக்கராத் நேரம் வருது, மரண வேலை. சொல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய வாழ்க்கையில அதை ஆபத்தி கொடுத்தாங்க யாருக்கு, ஞாபகம் இருக்குதா? இப்பதான் ஞாபகம் வருது இல்லையா? கேட்டாங்கல்ல, அதாவது அவங்களுடைய முதுகுல இருந்து ரப்பல் ஆலமீன் தரணும் ஒண்ணு, அவங்களுடைய பிச்சளங்களை கூட பாக்குறேன், அது ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணாங்க, மின்னிக்கிட்டு இருந்தாங்க. என் கணவன் தப்பாயிருமே, யாரும் எவ்வளவு துடிக்க வேண்டாமா, இவர் ஒண்ணுமே செய்யாம நம்ம நிம்மதியா உட்காந்துருக்காரு, யாரும் எதிர்பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கதவு தந்து உள்ள வர்றாங்க, நீங்க யாருங்க, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, அவங்களும் துடிக்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, நான் யாரும் போக முடியாத இடத்துல நானும் போக முடியும், அல்ல எனக்கு அந்த தாகத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு உடனே தாவூத் சேகர் அந்த மலக்குள் மௌத், நீங்க மலக்குள் மௌத்தா அப்படின்னு கேக்குறாங்க. நாம் ஆமா அப்படிங்கிறாங்க, ஆமா அப்படிங்கிறாங்க. சோதர பாருங்க, யாரோ விருந்தாளி வந்து அழைச்சா அழைக்கிற மாதிரி அழைப்பு கொடுக்குறாங்க. மலக்குள் மொத்தம் எப்படி அழைக்கிறாங்க, மலக்குள் மொத்தம் கேட்டோடனே ஆமாண்ட சந்தோஷம் அப்படியே வாங்க போலாம் அப்படின்றாங்க. எங்க விருந்துக்கு போற மாதிரி நம்மளா என்ன பண்ணுவாங்க, டாக்டர் அந்த ஊசி போடுங்க, இந்த இன்ஜெக்ஷன் ஏத்துக்க, அமெரிக்கால இருந்து வரது ஒரு ஒரு மணி நேரம் தான் வாழணும், கடைசி காலம் வரணும், இந்த உலகத்துல அல்லாஹ் எனக்கு வச்சிருக்க கடைசி மூச்ச வரணும், நான் உரியாம இந்த உலகத்தை போயிடக்கூடாது நினைக்கிறமா இல்லையாங்க. இது ஒரு மூமின் கலகம் இல்லைங்க, ஒரு மூமின் ரப்பல் ஆலமீன் எப்ப மரணத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு ஏத்துக்கணும், செயற்கையாக நீங்க மலக்கு மோத ஆமாண்டாங்க, அலமதுல்ல வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மூத்தாயிட்டாங்க. அந்த நேரத்துல கடுமையான வெயில் காலம், கடுமையான வெயில் காலமா, மக்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு வந்த மக்கள் எல்லாம் வெயில்ல தவிக்கிறாங்களாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜனாதான் வெயில்ல கிடதான். அந்த நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நபி, அவங்களுக்கு ரப்பல் ஆலமீன் அவங்க வரலாறு வரும், பறவைகள் எல்லாம் நல்லா கஷ்டப்படுத்தி கொடுத்துருந்தான். அவங்க பேசுறத கேட்டு பறவைகள் நடக்குமா, பறவைகள் அந்த பக்கம் பறக்கணும் அப்படி பறக்குமா, இந்த பக்கம் பறக்கணும் இந்த பக்கம் பறக்குமா, ஆனா நாம எனக்கு சூசு கட்ட காக்க வர போக மாட்டேங்குது, சூசன் விரட்டாலும் அவங்க பார்த்து பயப்பட மாட்டேங்குது. ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாலும் அந்த மாதிரி பறவைகள் கேட்குமா, அது என்ன பண்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பண்ணா கடுமையான வெயிலா இருந்தனால அந்த பறவைகளை பூரா கூப்பிட்டாங்களாம், பறவைகளுமே வாங்க எல்லாம் வந்துச்சான், வந்து உங்களோட ரெக்கைகளை விரித்து இங்க நிழல் கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த பறவைகள் எல்லாம் அப்படியே ரெக்கையை விரிச்சு நிழல் கொடுத்தனால அந்த ஊரே அப்படி இருட்டா போச்சான். ரசூலா செஞ்சாங்க, நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் கதை இல்ல, ஊரே அப்படி இருட்டா போச்சான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பறவைகள் ரெக்கையை விரிச்சது என்பதை தன்னுடைய கையை இப்படி வச்சு காட்டினாங்க.
Rasul ada kayak cikat nala. Semua orang ini berakai berisi nanti nala. Anja urai nanti cakap dia. Irla pergi cie, nelaya arus cie. Anak berada di atas Sulaiman alaihissalam. Awal gelar tanadiya, tandai ki, tulawik kerangge, tulawic sahodra le, baitul mukaddas le, adre Dawood alaihissalam orgel, ada kam sepe pergi arkel. Ida Dawood alaihissalam surkamana varlare, iungar varlare, nama kita teriye kuri mihperi paripen enana sahodra le. Allah rabbul alamin de katlay pergi, awan ke zikr senji, awan ke turude, awan ke wanangi wala bentom, adain atre iemanu de urdi ur dayiye tur takwa ur wala bentom. Allah rabbul alamin ada baki tera manaibur ku tandal wanangge, waakhir dawan alhamdulillah rabbil alamin. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.